தமிழ்நாடு அரசோட ஒரு புதிய அறிவிப்பு வந்திருக்கு. அதாவது 3280 பணியிடங்கள் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர் பேக்கர்ஸ் இந்த பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் வந்திருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இதற்கு எழுத்து தேர்வு இல்லை, நேரடியாக நேர்காணல் மட்டும்தான். அந்த நேர்காணலும் அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, அந்த கேண்டிடேட் பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயங்களாக கேட்கப்படும் அப்படின்றது தகவல் தான் கிடைச்சிருக்கு. இந்த பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் 3280 பணியிடங்கள் இருக்குது. விற்பனையாளருக்கு குறிப்பிட்ட சில பணியிடங்களும், கட்டுனர் அதாவது பேக்கர்ஸ் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பணியிடங்களும் இருக்குது. இதை ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வேக்கன்சிஸ் வந்து மாவட்ட வாரியாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் இதை டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ அப்படின்ற மாவட்ட அளவிலான ஆள் சேர்ப்பு நிலையம் மூலமாகத்தான் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை வந்து தமிழ்நாடு அரசு நடத்துகிறாங்க. இதற்கான விண்ணப்பிக்கிறது எப்படி அப்படின்னா, இணையதளம் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இதற்கான இணையதளம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஒரே இணையதளமாக இல்லை, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியான இணையதளம். இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ திருச்சி, டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ அரியலூர், இந்த மாதிரி அந்த டிஸ்ட்ரிக்டை பக்கத்தில் போட்டு அதை கூகுளில் சர்ச் பண்ணோன்னா வரும். இப்போ உதாரணத்துக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் www.drbchn.in அப்படின்றது தான் அந்த சென்னை மாவட்டத்திற்கான இணையதளம். சென்னையை பொறுத்த வரைக்கும் 348 பணியிடங்கள் இருக்குது. இதில் 315 விற்பனையாளருக்கான பணியிடங்களாகவும் மற்ற பணியிடங்கள் பேக்கர்ஸ்க்கான பணியிடங்களாகவும் இருக்குது. ஸோ இந்த விண்ணப்பிக்கிறதுக்கான இணையதளம் இதுதான். தேதியை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 9ஆம் தேதியே இந்த விண்ணப்ப அவகாசம் தொடங்கிடுச்சு. நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது பதிவேற்ற வேண்டிய ஆவணங்கள் இருக்குது. ஏற்கனவே நிறைய ஆன்லைனில் விண்ணப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா அதற்கு தேவையான விஷயங்களை எப்படி தயார்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ முதல் முறையாக விண்ணப்பிக்கிறவங்களுக்காக சொல்கிறேன், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 50 KB கீழே இருக்கணும், உங்களோட கையெழுத்தோட அந்த சாஃப்ட் காப்பி அதாவது சிஸ்டமில் இருக்கணும் அப்லோட் பண்ணுற மாதிரி, அதுவும் 50 KB கீழே இருக்கணும், உங்களோட சாதி சான்றிதழ், கல்வி சான்றிதழ், அப்புறம் குடும்ப அட்டை இல்லைன்னா வாக்காளர் அட்டை, இது மூணும் 200 KB தலா 200 KB அளவில் அது ஃபோட்டோவாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும் இணையதளத்தில். அதே மாதிரி கட்டணத்தை பொறுத்த வரைக்கும், விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையாளர் பணியிடங்களாக இருந்தால் 150 ரூபாய், கட்டுநர் பணியிடமாக இருந்தால் 100 ரூபாய் கட்டணம், இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு கட்டணம் எதுவும் கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கல்வி தகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, விற்பனையாளர் பணியிடத்திற்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், அப்படி இல்லைன்னா அதற்கு இணையானது இணையான கல்வி அப்படின்னா டிப்ளமோ அந்த மாதிரியான படிப்புகள், 12+2 இல்லைன்னா அதற்கு இணையான டிப்ளமோ படிப்பு, 10ஆம் வகுப்புக்கு பதிலாக படிக்கக்கூடிய டிப்ளமா இல்லை, 11, 12ஆம் வகுப்புக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய டிப்ளமா படிச்சிருந்தவங்களா இருந்தாலும் அதற்கு விண்ணப்பிக்க முடியும் என்பது தான். கட்டுநர் பேக்கர்ஸ்க்கு பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும். அடுத்ததாக வயது வரம்பு இதுக்கு இருக்கா அப்படின்னா, இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு வயது வரம்பு இல்லை. இடஒதுக்கீட்டு பிரிவினராக இருந்தாங்க அப்படின்னா, அதாவது இடஒதுக்கீட்டில் இல்லாதவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான வயது வரம்பு 32 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் செலெக்ஷன் மெத்தட் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் ரிசர்வேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் TNPSC-யில் என்ன ரிசர்வேஷன் பாலிசி இருக்கோ அதே அப்படியே இதுலேயும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி மதிப்பெண்கள் கொடுக்கப்படும், இப்போ தேர்வு இல்லை அப்படின்னா எப்படி தேர்வு செய்வாங்க அப்படின்னா, ஒன்று கல்வி தகுதிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் ஒதுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேர்காணலுக்கென்று ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் ஒதுக்குறாங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து எவ்வளவு மதிப்பெண் இருக்கோ அதுதான் அந்த தேர்வருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பெண்ணாக இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று, இந்த நேர்முக தேர்வுக்கான மதிப்பெண் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த அடிப்படையில் ஒரு வரிசை உருவாக்கப்படும் அந்தந்த மாவட்டத்தின் அடிப்படையில். அந்த நேரத்தில் யார் அந்த மதிப்பெண்ணின் அடிப்படையில் யார் முன்னாடி இருக்காங்களோ அவங்களோட அந்த நேர்காணல்லையே அவங்க எந்த இடத்துல வேலை பார்க்கணும் அப்படின்ற தங்களோட விருப்ப விற்பனை நிலையத்தை சொல்லணும். அப்படி சொல்லும்போது உங்களுக்கு அந்த வாய்ப்பு வரும்போது அந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா அதை கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா வேறு விற்பனை நிலையம் தான் உங்களுக்கு ஒதுக்கப்படும், அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நேர்காணலில் ஒரு விற்பனை நிலையத்தை தான் சொல்ல முடியும், அதற்கு பிறகு அதை மாற்றிக்க முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக அந்தந்த மாவட்டத்தோட அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ அந்த இணையதளத்துக்குள்ளே போய் உள்ள என்னென்ன அறிவுறுத்தல்லாம் கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் தகுதியாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணால்
இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். இது ஒரு தற்காலிக பணியிடம் என்பதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் முழுமையாக அந்த அறிவிப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது.